இது நீ செய்ய வேண்டிய முதல் காரியமாகும். உன் கைகளால் நீ தண்ணீரை தாக்க வேண்டும். ஆனால் நினைவில் கொள், இந்த கலசத்தை விட்டு தண்ணீரின் ஒரு துளி கூட வெளியேறக்கூடாது. அதனால் என்ன நடக்கும்? இந்த கேள்விக்கான பதில் இந்த காரியத்தை நீ செய்து முடித்த பிறகு உனக்கே புரிந்துவிடும். எவ்வளவு சீக்கிரம் நான் கொடுத்த காரியத்தை நீ செய்து முடிக்கிறாயோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு விடுதலை கிடைத்துவிடும் சந்திரகுப்தா. இந்த காரியத்தின் அர்த்தம் தான் என்ன? இதற்கான அர்த்தத்தை ஆச்சரியர் தானே கூற வேண்டும். நில்! இந்த முறை நீ உன்னுடைய முயற்சியில் வெற்றி பெற்றால் சரி, இல்லை என்றால் நான் உன்னுடைய கைகளை கட்டி போட்டு விடுவேன். அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து மறுபடியும் முயற்சிப்போம். அற்புதம்! அழுத்தம் ஏற்பட்டால் உன் புத்திசாலித்தனம் அதிகரித்து விடுகிறது. நான் கொடுத்த காரியம் முடிவடைந்து விட்டது. அத்துடன் என்னுடைய உத்தேசமும் தான். நீ இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். சக்தியை நாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான அளவில் பிரயோகித்தோம் என்றால் வெற்றி என்பது மிக எளிதாக நம்மை வந்து அடைந்துவிடும். நீ உன்னுடைய பலத்தை எப்போது எந்த குறிக்கோளும் இல்லாமல் உபயோகித்துக் கொண்டிருந்தாயோ அப்போது சில நேரங்களில் கலசம் உடைந்தது, தண்ணீரும் கலசத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தது. ஆனால் எப்போது நீ உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னுடைய கோபத்தை சரியாக கட்டுப்படுத்தி தண்ணீரின் மீது தாக்குதல் நடத்தினாயோ அப்போது கலசமும் உடையவில்லை, தண்ணீரும் வெளியேறவில்லை. வெறும் அதிர்ச்சிதான் உண்டானது. இந்த அதிர்வுகளைத்தான் எதிர்காலத்தில் நீ மகதத்திலும் முழுமையாக உருவாக்க வேண்டும். இது போன்ற அதிர்வுகள் எதிர்காலத்திலே அந்த தனானந்தனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர உதவியாக இருக்கும்.